பட்டய கணக்காளர்கள் திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது பட்டய கணக்காளர்கள் பெருநிறுவன செயலர்கள் சட்டம் ஆகியவற்றில் திருத்தம் செய்வதற்கான மசோதாவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவையில் நேற்று தாக்கல் செய்தார் இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம் இந்திய பெருநிறுவன செயலர்கள் கழகம் ஆகியவற்றில் உள்ள உறுப்பினர்களுக்கு எதிரான வழக்குகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் தீர்ப்பதற்கு இந்த மசோதா வகை செய்யும் இந்த மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் ஹனுமந்தையா ஒழுங்குமுறை குழுவின் தலைமை அதிகாரிகளாக பட்டய கணக்காளர்கள் அல்லாதவர்களை நியமிக்க இந்த மசோதா வழிவகை செய்வதாக கூறினார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த சட்டம் மிகவும் முக்கியமானது என்று பிஜேபி உறுப்பினர் சுரேஷ் பிரபு தெரிவித்தார் பல்வேறு கட்சி உறுப்பினர்களின் வாதங்களை தொடர்ந்து பதிலளித்து பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெரு நிறுவனங்களின் செயல்பாட்டில் மேலும் ஊக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார் பட்டய கணக்காளர்களுக்கு தேவையான தன்மையை உருவாக்கவும் ஒழுங்குமுறைகளை அதிகப்படுத்தவும் இந்த மசோதா வகை செய்வதாக கூறிய அவர் பெரு நிறுவனங்களுக்கு தன்னாட்சி அங்கீகாரம் வழங்கும் வகையில் இந்த மசோதா இருக்காது என்றும் உறுதியளித்தாா் அமைச்சரின் பதிலுரையை தொடர்ந்து மசோதா நிறைவேறியது அஇஅதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் மசோதாவிற்கு ஆதரவு அளித்தனர் இதைத் தொடர்ந்து மசோதா நிறைவேறியது மக்களவையில் ஏற்கனவே மசோதா நிறைவேற்றப்பட்டுவிட்டதால் இனி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு மசோதா அனுப்பி வைக்கப்படும் இதேபோன்று தில்லி மாநகராட்சி திருத்த சட்ட மசோதாவும் மாநிலங்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேறியது இம்மசோதாவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்தார் மூன்று பிரிவுகளாக உள்ள தில்லி மாநகராட்சி பகுதிகளை ஒருங்கிணைத்து ஒரே குடையின் கீழ் கொண்டுவர இம்மசோதா வகை செய்வதாக அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார் நாடு முழுவதும் பதினெட்டு வயதை கடந்த எண்பத்தி நான்கு சதவீதம் பேர் முழுமையாக தடுப்பூசி செலுத்திக் கொண்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இதுகுறித்து எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள அவர் பதினைந்து முதல் பதினெட்டு வயதுடைய சிறார்களில் ஐம்பத்தொரு சதவீதம் பேர் இரண்டு தவணை தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொண்டிருப்பதாக கூறினார் ஆக்ஸிஜன் தட்டுப்பாட்டால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக எந்த மாநிலமும் யூனியன் பிரதேசமும் தகவல் வெளியிடவில்லை என அமைச்சர் குறிப்பிட்டார் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு இரண்டு லட்சம் பேர் ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டிருப்பதாக மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளாா் மாநிலங்களவையில் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் இந்த ஆண்டுக்கான ஹஜ் புனித பயணத்திற்கு அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தகவல் அளித்துள்ளாா்